மாதிரி நம்ம கனெக்ட் ஆகணும்னா அவங்க லாங்குவேஜ். நீங்க போய் கிராமத்துல போய் இங்கிலீஷ் பேச முடியுமா விவசாயி கிட்ட? என்ன பண்ணணும்? அந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் டெக்னிக்ஸ். நம்ம காலையில வரையும் பார்த்தது பிரின்சிபல்ஸ். திஸ் இஸ் டெக்னிக். When you talk to one person, if he is not matching up to your level, you come down to their level. Don't expect that person to reach your level. மற்றவங்க நம்ம செய்து வரவைக்க முடியாது. இது இஃப் எவ்ரி ஒன் நோஸ் இட் இஸ் குட். ஆனால் தெரியாது, ரொம்ப பேர் ரொம்ப படித்தவங்களுக்கு தெரியாது. தட்ஸ் வாட் ஐ மெயின்டைன் திஸ். வேர் எவர் ஐ கோ ஐ ஆஸ், ஏன் நான் குவாலிஃபிகேஷன் எந்த காலேஜ் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, வை டிட் ஐ ஆஸ் த ஃபர்ஸ்ட் டே டு அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர். அக்கார்டிங்லி ஐ கேன் யூஸ் த வேர்ட்ஸ். சும்மா கிடையாது, ஒரு கேள்வி நம்ம கேட்கறது எப்படி? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ, கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கிளைண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தேர் லாங்குவேஜ். எந்த நீங்கள் ஒரு கிளைண்ட் பேசணும், அவர் எந்த ஊரோ இந்த ஊரா, மோர் டீட்டெயில்ஸ் கரெக்ட். இவ்வளோ இதுதான் ஹார்ட் ஒர்க். இதுதான் ஹார்ட் ஒர்க். இது இதை தெரிஞ்சுட்டு இதுக்கான ஒர்க்கை பண்ணுறது தான் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? எஃபர்ட் போடுறீங்க பார்த்தீங்க, எஃபர்ட் இஸ் நாட் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ ஒரு மூணு விஷயம் பார்க்கலாம். கம்யூனிகேஷன் இருக்கு. த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் பி ஸ்பெசிஃபிக். நவ் ஆன்வர்ட்ஸ் வென் எவர் யூ கம்யூனிகேட் வித் அதர் பர்சன், பி ஸ்பெசிஃபிக். டைம் ஸ்பெசிஃபிக், டே ஸ்பெசிஃபிக், தென் குவாண்டிட்டி ஸ்பெசிஃபிக், குவாலிட்டி ஸ்பெசிஃபிக். வாட் இஸ் டைம் ஸ்பெசிஃபிக்? Tomorrow we have conference call by 11 o'clock. This is how you need to send a mail or phone us. Solve nalik edavadhu inik edavadhu irukka meeting conference call inik edavadhu irukka inik edavadhu meeting irukka avanga kuda client kuda solunga eppadi solvinga unga team solranum. How do you communicate this? 5 o'clock today. 5 o'clock today. 5 o'clock sprint plan enemy meeting, sprint planning meeting. Very good. This is all. Today evening we have a meeting, sprint planning meeting. எப்படி இருக்குது? புரியுதா? Today evening we have a sprint plan meeting. இது எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. Wrong. What is missing? Timing is missing. Today by 5 o'clock we have this meeting. Please assemble by 4:55 all. அசம்பிள் பண்ணா என்னன்னா, யூ நீட் டு பி ரிலாக்ஸ். ஏன்னா ஓ 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்ட்டு நீங்க திங்க் பண்ணிக்கிறதுல அந்த 5 மினிட்ஸ் அங்க ஒர்க்கை நிறுத்திட்டு வர்றது கிடையாது. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம ரொம்ப பேர் கஷ்டப்படுறோம்ட்டு அங்க வேலை வந்து டக்குன்னு ஓடி வந்து லாஸ்ட் மினிட்ல உட்காருவாங்க. அது என்ன, யூ ஆர் நாட் பிளான் ப்ராப்பர்லின்னு அர்த்தம். அது ஹார்ட் ஒர்க் கிடையாது. யூ ஆல்ரெடி நோ 11 o'clock சார் அங்கே ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதெல்லாம் நடக்கும். ரீசன்ஸ் நோ. அந்த கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்கீங்க, இங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த கிளைண்ட் கிட்ட நீங்க சொல்லணும், சார் வி ஹேவ் எ மீட்டிங் பை 11 o'clock. ஓகே, தைரியமா சொல்லணும். இதெல்லாம் அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இந்த கிளைண்ட்டு முக்கியம் இல்லையா, அந்த கிளைண்ட்டும் முக்கியம். நீங்க ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும், யூ ஹேவ் டு அட்டன் போத் த மீட்டிங்ஸ் இல்ல போத் கான்ஃபரன்ஸ் கால்ஸ். ஓகே, 10:30 இங்கே ஸ்டார்ட் பண்றீங்க, இங்கே 11 o'clock நீங்க அட்டன் பண்ணணும்னா அந்த கிளைண்ட் கிட்ட சார் அப் டு 10:50 நீங்க ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்க நினைச்சதெல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பண்ணணும். சார் ஐ ஹாவ் எ மீட்டிங் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, இல்லைன்னா முன்னாடியே மெயில் போட்டுடலாம். முன்னாடியே மெயில் போட்டுட்டு சார் ஐ ஹாவ் அதர் மீட்டிங் பை 11 o'clock. ஸோ அவர் மீட்டிங் ஷெட்யூல் வில் பி, அவர் கான்ஃபரன்ஸ் கால் வில் பி 10 to 10:50. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், கம்யூனிகேஷன் கிளாஸ் இந்த ஆட்டிடியூட் ட்ரைனிங் ப்ரோக்ராமே நான் 3 நாள் எடுப்பேன். இங்கே நான் 3 நாள் எடுக்க முடியுமா? முடியாது. அதை ஷார்ட்டாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன். ஓகே சார், பி ஸ்பெசிஃபிக், time specific, date specific. How many people need to attend in the conference? Who are all need to attend? Quantity, who are all need to attend? Okay, if you are a leader, you need to communicate today by 5 o'clock we have a meeting, these are the participants need to expect, the other client is this, their requirement is this, this is what we are going to discuss in the meeting, come with the solution. Simple. ஓகே, பி ஸ்பெசிஃபிக். நம்ம போக போக பார்ப்போம். இதை நீங்கள் இந்த வீக் பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புட் இட் இன்டு ப்ராக்டிஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் நாலேஜ். நவ் ஆன்வர்ட்ஸ் வாட் எவர் யூ ஸ்பீக், ஸ்பீக் இன் ஏ ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். நாட் ஓன்லி இன் ஆஃபீஸ், ஒர்க், ஹோமில், வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, ஒரு கடைக்கு போ, அது கொடுமா, காய்கறி
கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாமே இருக்கு. அது கூட எது கூட அவங்களுக்கு எப்படி தெரியும் வெங்காயமா கத்திரிக்காய் கேட்கிறியான்ட்டு. ஆஸ் பிரிஞ்சால், ஆஸ் ஆனியன், ஆஸ் டொமேட்டோ. ஸ்டார்ட் ப்ராக்டிசிங், அதெல்லாம் ஸ்கில்லு. ப்ராக்டிஸ் தீஸ் டெக்னிக்ஸ் இன் ஆல் த பிளேசஸ் ஸோ தட் தட் பிகம்ஸ் அன் ஹேபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இங்கிலீஷில் நான் ரெண்டே ரெண்டு சொன்னேன். என்னது, வாட் இஸ் கம்யூனிகேஷன்னா புரியுற மாதிரி பேசணும், பிடிக்கிற மாதிரி பேசணும். இது ரெண்டு தான். இப்போ புரிஞ்சிருமா எல்லாருக்கும்? பி ஸ்பெசிஃபிக்காக பேசுனா அது இப்படி கேட்கலாமா? இனிமே கேட்கலாமா? நோ. ஏன்னா இது வரையும் நம்ம பிரெயின்குள்ளே அந்த மாதிரி போட்டுட்டோம். எதாவது கேட்கணும் அது கூட அவரே புரிஞ்சுப்பார். அந்த ஃபைல் கொடுப்பாங்க சார். அந்த ஃபைல் எந்த ஃபைல்? 1000 ஃபைல் இருக்கும். புரியுதா? அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் கொடுவா. எந்த ப்ராஜெக்ட் ஃபைல்? இன்னைக்கு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கு. எந்த கிளைண்ட்? நேற்று பேசின கிளைண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாறலாம், வேற பர்சனும் மாறலாம், வேற டாபிக்கும் மாறலாம். ஆஸ் எ லீடர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ். அதுக்கு வாய் வலிக்கிறதா சொல்லப்படும். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ லீடர். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் டெல் மோட் ஆர் ஆஸ்க் மோட். ஓகே, டெல் மோட் ஆர் ஆஸ்க் மோட். அப்படின்னா என்ன? டெல் மோட் நல்லதா, ஆஸ்க் மோட் நல்லதா? அதிகாரத்தோட கேக்குறது. ஓகே, when you use tell mode you create angry in other person. நம்ம வீட்ல பையங்க சொல்லடே அது கூட இது கூட இந்த ஆபீஸ்ல வந்து சொன்னா அது பண்ணியா இது பண்ணியான்னா கோவம் வரும். tell mode creates angry in other person. புரியுதா? many people when they become the next level they use they tell tell mode. என்ன tell mode? என்ன அதிகாரத்தோட சொல்வாங்க. ஏ அது கூட அத பண்ணு, மீட்டிங் இருக்கு வந்து உட்காரு, நீ போ, அந்த சேர் எடு, தண்ணி கொண்டு வா. இது டெல் மோட். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இட் கிரியேட்ஸ் ஆங்கிரி இன் அதர் பர்சன். அது பதில் வென் யூஸ் ஆஸ்க் மோட் சேம் பொசிஷன், அதே மேனேஜர் தான். அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கேன் யூ கிவ் மீ தட்? அதை கொடு, அதை கொடுன்றதுக்கும் அது கொஞ்சம் கொடுக்குறீங்களான்றதுக்கும் லாட் ஆஃப் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எனக்கு வேண்டியது அதுதான். அதை நான் ரெண்டு விதத்தில் கேட்கலாம். அது கொடு மேனேஜர், அதே மேனேஜர் தான். கேன் யூ கிவ் மீ தட்? ஆஸ்க் இஸ் எ ரிக்வஸ்ட். ஆஸ்க் மோட் இஸ் எ ரிக்வஸ்ட் மோட். டெல் மோட் இஸ் அத்தாரிட்டி மோட். எது நல்லது? எது நல்லது? ஆஸ்க் மோட். ஆஸ்க் மோட் எல்லா இடத்துலையும் செட் ஆகும். இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் எல்லாருமே நம்ம தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்கணும். ஆஸ் யூ க்ரோ இன் லீடர்ஷிப் லெவல் யூ நீட் டு ஆஸ்க். கேன் வி ஆல் அசம்பிள் ஃபார் மீட்டிங் பை 11 o'clock? கேன் வி ஆல் அசம்பிள் ஃபார் மீட்டிங் பை 11 o'clock? எல்லாம் 11 o'clock மீட்டிங் வந்துருங்க. கொஞ்சம் சொன்னவனே வரணும். மாதிரி 5 நிமிஷம் லேட்டாக தான் வரும். கரெக்டு, கரெக்டு தான். இதுதான் நடக்குது. நம்ம வார்த்தை அதுதான் சொன்ன ரிலேஷன். கம்யூனிகேஷன் பிரேக்ஸ் த ரிலேஷன்ஷிப். ஒரு லீடர் பொசிஷன் இருக்க சாதாரண விஷயம் கிடையாது. யூ ஷுட் பி டெக்னிக்கலி ஸ்ட்ராங், யூ ஷுட் பி குட் இன் கம்யூனிகேஷன். லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் யூ சி. நீங்கள் ஜஸ்ட் இட் வாஸ் டெய்லி எவ்ரிடே எவ்ரிடே நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டா டிஸ்கஷனா? வீட்டில் ஒய்ஃப் கூட, அம்மா அப்பா கூட, ஆஃபீஸில் டீம் மெம்பர்ஸ் கூட, கிளைண்ட் கூட ஆர்கியூ பண்ணுறோமா டிஸ்கஸ் பண்ணுறோம்? மோஸ்ட்லி ஆர்கியூ. 90% ஆர்கியூ தான், நோ டிஸ்கஷன். வாட் இஸ் ஆர்கியூ? ஆர்குமெண்ட்னா என்னது இல்லையா? ஆர்குமெண்ட்னா என்னென்னா நான் தான் கரெக்டு, நீ தான் கரெக்ட். டிவி ஆன் பண்ணவனியே காலையில் ஜெயா டிவி, விஜய் டிவி, ரெண்டு பொலிட்டிஷியன் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஆர்கியூ பண்ணிட்டு ஒரு மணி நேரத்தில் ஏஞ்சி போயிடுவாங்க. நமக்கு அதனால ஒரு யூஸும் இருக்காது. ஆர்கியூமெண்ட் நெவர் லீட்ஸ் டு சொல்யூஷன். வென் யூ ஆர் சிட்டிங் இன் எ மீட்டிங், டிஃப்ரெண்ட் பீப்புள் உட்காந்துருக்கும் போது ஆர்கியூ பண்ணக்கூடாது. வாட் யூ ஆர் ஆர்கியூ யூனோ? என்ன ஆர்கியூ பண்ணுறீங்க தெரியுமா? தெர் இஸ் எ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. வி ஆர் சிட்டிங் ஃபார் எ சொல்யூஷன். ஆர்கியூ என்ன நடக்கு தெரியுமா? ஈச் மைண்ட் இஸ் ஷோயிங் தர் ஈகோ. வாட் இஸ் தட் மைண்ட்? வாட் எவர் யூ நோ. யூ மே பி 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு என்ன தெரிஞ்சதோ அதெல்லாம் நீ கரெக்டாக நினச்சிக்கிட்டு இப்படிதான். இன்னொருத்தங்க உனக்கு என்ன தெரியுமோ அதை நினச்சிட்டு இப்படிதான். இதுதான் ஆர்கியூமெண்ட். உன் மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ இல்லையா, என்ன போட்டிருக்கே, அது அளவுக்கு தான் உன்னால் திங்க் பண்ண முடியும். உன் படித்த புக்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள், தெர் இஸ் எ ப்ராப்ளம். ஐ ஹவ் எ மேனேஜர், ஐ ஹவ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே,
20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ப்ராப்ளத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு நம்ம உள்ள இருக்கோம், பென்ட்ரைவ்ல போ டேட்டா போ என்ன டேட்டா போடணும் அதான் இருக்கும், கரெக்டா இல்லையா? ஸோ மைண்ட்ல ஆனால் போட்டிருக்கலாம், நம்ம என்னது திங்க் பண்ணலாம், பத்து விஷயத்தை சேர்த்து திங்க் பண்ணலாம், கிரியேட்டிவா திங்க் பண்ணலாம், அதான் கிரியேட்டிவிட்டி. புரியுதா? அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஐ ஹவ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இந்த ப்ராப்ளத்தை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. ஓகேங்களா? இன் மை டீம் தேர் இஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பையன் இருக்கான். ஓகே, அந்த பையன் சொல்றான், நான் மீட்டிங்ல பார்க்குறேன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் தெரியல. 2 இயர்ஸ் பையன் சார் இது இப்படி பண்ணா ஓகே. ஏய், ஐ ஹவ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நீ நேற்று வந்த பையன், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆகுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஜஸ்ட் சீங் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். எக்ஸ்டர்னல் என்னது, இஸ் ஓன்லி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஆம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன பார்க்குறோம், வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம், பட் வி ஆர் நாட் சீங் இன்சைட் த மைண்ட். கரெக்டா? இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பையன் சேம் ப்ராஜெக்டை ப்ரீவியஸ் கம்பெனியில் பண்ணியிருப்பான், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வராங்க இல்லையா, அந்த பழைய கம்பெனியில் இந்த ப்ராப்ளத்தை அவன் சால்வ் பண்ணியிருப்பான், அவங்க மேனேஜர் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம மெமரியில் நம்ம பென்ட்ரைவில் அதுக்கான டேட்டாவே இல்லை, அவனோட பென்ட்ரைவில் அந்த டேட்டா இருக்கு. அப்போ ஹூ இஸ் ரைட்? 2 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ்? 2 இயர்ஸ் ரைட். இதை எடுத்துக்கக்கூடிய ஈகோ நம்ம கிட்ட இருக்கும். புரியுதா? சின்ஸ் ஐ ஹவ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஈகோ பில்ட் பண்ணிட்டோம். அப்படி என்ன என்னது, சின்ன வயசுலேருந்து ஹிந்து அண்ணா முஸ்லீம் அண்ணா ஒரு ஒரு கேஸ்ட்க்கு ஒரு ரைட்டிங் வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மேனேஜர்னா நீ கெத்து நீ விட்டுக்க கூடாது, இந்த மாதிரி போட்டது தான் ஈகோ. அப்போ அந்த மீட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் ஷோயிங் அவர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் காலையில், என்னது நாலேஜ் என்ன, என்ன ஸ்கில் என்ன, ஈச் ஒன் இஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஆஸ் பர் மைண்ட் யுவர் ஆன்சர் இஸ் ராங். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், குட் கரெக்ட் எக்ஸலன்ட் அப்படி தான் சொல்லிட்டு போகிறேன். ஆம் ஐ ஆர்கியூவிங் வித் யூ? ஐ நெவர் ஆர்கியூ. ஏன்னா உங்களுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அது தெரிஞ்சிருக்கு, நான் முக்கன்னா இதுதான் நினச்சிட்டு இருக்கேன், என்னோட பவர்ஃபுல் அவர் ஒன்று கொடுத்தாரு, ஐ அக்ரீட் ரைட், ஐ டேக்கன் தட். இதுதான் ஈகோ இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரும்போது, there are people better than us, I have 20 years, he may be 10 years experience, but now he is more powerful than me in book la meaning 100%. Correctly, I take him that. And the eduthukra idu nammala develop pannu, idu romba per theriyadhaala argument la povanga. If my wife says something, I always give their option. Ena veetla avanga kolaninga valakkrathu kolaninga enna venum wife ku nalla theriyuma namakku theriyumama, namma office la project manager aga kuda irukla. Okay, sometime wife says idu panna, yes you are right, anga na office la yaar gm pm nee anga poi idea kodutna argument poyidu. So indha moonu dhaan irukum, so many are there, let us follow these three, yes, in the next 1 week. Okay, be specific whenever you are talking, use ask more, then discuss solution arrive pannunga. We are not here to fight each other to show who I am, கிடையாது இல்லையா? வி வாண்ட் சொல்யூஷன். வினியோர் இந்த கான்ஃபரன்ஸ் காலோ ஒரு மீட்டிங்கோ 1 hour மீட்டிங் 10 நிமிஷத்தில் அதை முடிக்கணும். அப்போ ஈச் ஒன் ஐடியாஸ் எடுங்க, இது நல்லா இருக்கே சூப்பர் ஐடியான் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமாக, வினியோர் என்ட்ரிங் ஃபார் டிஸ்கஷன் மீட்டிங்க்கு உள்ளே வரும்போது நைட்டே எல்லாருமே சொல்யூஷனோட வரணும், இங்கே வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் கிடையாது. அதான் சொன்னேன், கிரியேட்டிவிட்டி இஸ் த கஷ்டமான வேலை. நம்ம நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கின்றதை நேற்று வீட்டில் உட்காந்து நைட் திங்க் பண்ணணும், என்ன சொல்யூஷன். Today I have a class, yesterday I would have practiced or not. And if I practice, பண்ணணும். நான் காலையில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து என்னென்ன பண்ணலாம். ஐ டோன்ட் ஜஸ்ட் வாமிட், அப்படியே கிடையாது, அப்படியே வர்றது தான். இது பண்ணுவேன் டக்குனு பிரேக் டைம்ஸோ, இல்லை இது வேணாம் இந்த ஸ்லைடை போடுவோம், இப்போ இதுதான் வேணும், நான் டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பேன் சுச்சுவேஷன் கேட்ட மாதிரி. இப்போ இவ்வளோ தான் டைம் இருக்குது, அப்போ இது சொல்லக்கூடாது, இங்கே இதோட பிரேக் பண்ணலாம் அந்த டைம். ஓகே, ஸோ யூ அப்ளை தீஸ் திங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்மா. So, action. Action the timing. Okay, pen. Eh? Follow this. Okay? So, can you all follow? Yes. Whatever action plan you have written on the first day, that's how you continue. That's how you continue. Everyone, can you all take one goal today? One goal. And the goal is what you have? Communication. Okay? That is what crucial for us. Okay? Can you all take? We will develop communication skill. Maybe your English is good, fluency nalla illaya, adukku enna pannalam, vocabulary illaya adha develop pannunga, grammar illaya grammar develop pannunga, edhu illiyo adha action plan la podu, mathadala venga namakku. We are going to develop communication in the next 5 sessions by March 6th kulla we all need to talk confidently, clearly, okay, to the client. Can we work on it? Yes. Okay,
Sure? Sure. 100%? Yes. Okay? Just every day 15 minutes in time spend one more. Sorry, I have taken 5 minutes extra. 15 minutes every day, morning, evening. If you are seeing Facebook for half an hour, make 15 minutes. Yeah? Right? Can you follow this? I'll go time schedule put in there. Every day morning, 6 to 6:15, I will be developing my English. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, மொபைல் சுற்றி வச்சுடுங்க. இந்த ஒர்க் 15 மினிட்ஸ், அப்புறமா 20 மினிட்ஸ், ஹாஃப் அன் அவர், ஒன் அவர், யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் க்ரோத். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ.